என்னப்பா கத்தி ஷார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னப்பா பண்ண போற? வா தம்பி, உனக்கு கூலிங்கான ஒரு பொருள் வெட்டி தரேன் சொல்லிட்டு எங்க அப்பா ஃபாலோ மீன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். தம்பி, நான் சொன்ன கூலிங்கான பொருள் இந்த மரத்தில் தான் இருக்கு, ஏறி பறிப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்தில் எப்படியே ஏறி வந்துட்டேன். ஏறி வந்து பனங்கா பார்த்தா ரொம்பவே சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக கீழே இருந்துகிட்டு அப்பாவும் உங்களுக்கு பய சொன்னாங்க. மழை பெஞ்சதுனால தண்ணி நிறைய கீழே இருந்தது, அதனால நாங்கள் கயிறு கட்டி தான் பனங்கா வெட்டி இறக்கணும். பனங்கா இறக்கிறத பார்த்து அங்கே விளையாடிட்டு இருந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு பாட்டியம்மாவை ரொம்ப ஆசையாக இருக்கு தம்பி, எங்களுக்கு ஒன்று வெட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவை உடனே சேவி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆசைப்பட்டு கேட்டாங்க, அந்த பாட்டியம்மாவுக்கு வெட்டி கொடுத்து ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாங்க. நாங்களும் பனங்கா தோல் மேலே தூக்கிட்டு நடந்து வர எடுத்துட்டு வந்த பனங்கா அவங்க அப்பா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி பேத்து பனவளம் மேலே வச்சாங்க. இந்த நுங்க அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் தோல் மேலே இருக்கிற முகப்பரு எல்லா விதமான தோல்வி அதிகம் நீங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் வெட்டி வெட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லாவே இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் முகத்தில் அந்த நுங்கு தண்ணியை எடுத்து அந்த கூக்கானில் பிடிச்சி முகத்தில் தடவினாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். முகத்து வந்து ரொம்ப அழகாகவும் ஷைனாகவும் இருந்தான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே உடனே தடவிக்கிட்டேன். எங்கள் அப்பாவும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு. நானும் பனங்கா சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் பனங்கா வண்டி செஞ்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இது போல் நீங்களும் பனங்கா வண்டி செஞ்சு ஓட்டிருந்தேன். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.